மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்தது, ஆனால் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மாறி வந்துடுது. 4-9 நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் 4 நமக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச முடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். சார்ட்டில் பாருங்கள், 2 முன்னாடி தொடர்ந்து நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக பாஸ் ஆகிட்டு வந்துட்டு அதே மெத்தடில் இன்றைக்கும் நமக்கு வந்துட்டுருக்கு. ஒரு 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அதுவும் ஏ போர்டு பி போர்டை பொறுத்த மட்டும் மாறாமல் அப்படியே வந்துட்டுருக்கு. 05 4-9. நாளைக்கும் இதே பேட்டர்னில் வருமான சில நண்பர்களுக்கு குழப்பம் இழக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்பர்கள் மாறி வந்தாலும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேருந்து பவர் நம்பர்ஸ்லேருந்து வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. முடிஞ்ச மட்டும் நாளைக்கு கவனமாக இருந்துக்கோங்க. நாளைக்கு நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா மறுபடி 1-6 தான் நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்களாக இருக்குது. இந்த 2 நமக்கு மறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மேக்ஸிமம் இந்த எண்கள் நமக்கு ரிப்பீட்டட் நம்பராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அதில் பவர் எண்கள்னு வந்ததுன்னா நமக்கு 1 வரும், இல்லை டைரெக்டான எண்கள்னு வந்ததுன்னா 6 ரிப்பீட்டட் நம்பர்களாக வரும். நமக்கு தொடர்ந்து 3 பார்த்திங்கன்னா 4-05 நமக்கு வந்துட்டுருக்கு. நாளைக்கும் அதே பேட்டர்னில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி வந்து இருந்தாலும் பவர் எண்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது 5-0 நமக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு 1-6 ஒரு நல்ல ரிப்பீட்டட் நம்பர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 1 இல்லை 6 வருதா அப்படின்றத நீங்கள் 1-2 பாருங்கள். அப்படி வந்ததுன்னா நீங்கள் 1-6 தைரியமாக மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருப்பி நமக்கு வந்த ஆப்ஷன்லேயே தான் மறுபடியும் வந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 1-6 நாளைக்கு நல்ல நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 2 தான். உங்களுக்கும் வந்ததுன்னா இதுலேருந்து நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் மறுபடி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அது 6 தான் சொல்லுவோம். ஏன்னா 6 நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸாக மறுபடி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தோணுது. அது சி போர்டில் வருமானது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் நமக்கு டைரெக்டாக பார்க்கும்போது இந்த 6 நமக்கு ஏ போர்டிலையோ பி போர்டிலையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை சி போர்டில் நமக்கு கம்மியான சான்சஸில் 6 வந்தாலும் நமக்கு வரலான்ற மாதிரியும் தோணுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 1-6 இந்த 2 ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்லையும் சி போர்லையும் நாளைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 4-9 தான். மறுபடியும் நமக்கு பி போரில் 4-9 வருமானம் யோசிக்காதீங்க. நமக்கு போன மாதமும் ஒரு தடவை மாதிரி வந்திருக்கு. பி போரில் தொடர்ந்து ஒரு 6 பார்த்திங்கன்னா பவர் எண்களும் டைரெக்டான எண்களும் நமக்கு மாறி மாறி வந்திருக்கு. அதே பேட்டர்னில் நமக்கு மறுபடி வரும்போது 4-9 பி போர்லையோ இல்லை சி போர்லையோ மறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பி போர்லையோ சி போர்லையோ 4 நமக்கு 4-9 வந்ததுன்னா ஏ போரில் 1-6 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த எண்களை கவனிச்சுக்கோங்க. நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த 2 மாதிரி 1-6, 4-9 இது ரிப்பீட்டாக நமக்கு அதிகமான தடவை காட்டுது. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருக்கும்போது நாளைக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்ததுனாலே நமக்கு ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்பில் மட்டும்தான் நம்ம நிறையா லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் டேலி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 4-9 மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அடுத்த நம்பர்கள் போகாமல் நம்ம டைரெக்டான நம்பர்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்களும் இதுதான். உங்களுக்கும் இதை பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏபிஎஸ்சிபிசிலையும் சரி அதே மாதிரி பாக்ஸின்லேயும் சரி இந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கேஸிங்கில் இந்த எண்கள் வருதுன்றதை நீங்கள் உதவிக்கிறேன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். 4-9 நாளைக்கு நல்ல நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேஸிங்கில் ஸ்ட்ராங்காக 4-9 மறுபடியும் பி போர்லையோ இல்லை சி போர்லையோ வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரை நம்ம 1-6 தான் முக்கியமாக நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அந்த 1-6 நமக்கு 4-9, 2-7 இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய எண்களை தான் இன்றைக்கி நாங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் டார்கெட் பண்ணியிருக்கோம். 14-19, 64-69 அது 4-9 பி போர்லையோ இல்லை சி போர்லையோ நமக்கு வர்ற பட்சத்தில் 14-19, 64-69 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு ஏ போர்லையோ இல்லை பி போர்லையோ 4-9 வரும்னு தோணுச்சுன்னா 41-46, 91-96 இந்த எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள்லேருந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மறுபடி 1-6, 4-9 வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் ரிப்பீட்டட் நம்பர்ஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்றது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு விருப்பம். அப்படியே நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வராட்டி அதுக்கடுத்த நம்பர்கள் என்ன வரும்னு பார்க்கும்போது அதுக்கடுக்கு அடுத்த நம்பர் தான் 2
7 வந்திருக்கு. உங்களுக்கு 2-7 வருதா அப்படின்றத நீங்கள் ஒரு 2 பாருங்கள். அப்படி வந்ததுன்னா 2-7 நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12-17, 67-62, 21-71, 76-26. உங்களுக்கு நாளைக்கு பி போர்லேயோ இல்லை சி போர்லேயோ 2-7 வரும்னு தோணுச்சுன்னா 12-17, 67-62 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 1-6 நமக்கு பி போலியோ இல்லை சி போலியோ மறுபடியும் நமக்கு ரிப்பீட் வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 21-71, 76-26 இந்த எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு திரும்பவும் இந்த ரிசல்ட்லேருந்து தான் நமக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் 12-17 இந்த பேட்டர்ன்லாம் வருமானது யோசிக்காதீங்க. வந்த நம்பர் தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வருது. அதனால் வந்த எண்கள் மேலே தான் நம்ம பந்தயம் கட்டினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த எண்கள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய எண்களாக இருக்குது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் மறுபடியும் ரிப்பீட்டாக வருதா அப்படின்றத பாருங்கள். அப்படி வந்ததுன்னா இந்த எண்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பண்ண தப்புன்றது இந்த 1-6-5-0 நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். அது பண்ணது தான் நம்ம பண்ண தப்பு. ஆனால் நாளைக்கு நமக்கு அந்த தவறுகள் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்த்தாலும் சரி, சார்ட் கெஸிங்கில் எல்லா சைட்லேயுமே எங்களுக்கு குறிப்பிட்ட நம்பர்கள் தான் ரிப்பீட்டாக காட்டுறதுனால நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதே கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 4 எண்கள் கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு பாக்ஸ் எண்கள் வருதான்றதை பாருங்கள். இல்லை டைரெக்டாக வந்ததுனாலும் நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 268, 269 இந்த 2 எண்களும் 2 வரும்போது நமக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்கும். இதில் நாங்கள் 6 மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸிங்கில் ஒருவேளை 1 வந்ததுன்னா 1 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு 6 மறுபடி வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, அதுவும் பெருசாகவே இருக்குது. அப்படி வந்ததுன்னா 268, 269 இந்த 2 எண்களும் நமக்கு 6-2 மேட்ச் ஆகி வரும்போது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த பேட்டர்ன்லாம் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவை 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 364, 367 இந்த 2 எண்களும் நமக்கு 3 வந்ததுன்னா, உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்ததுன்னா இந்த 3 நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 4 எண்கள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய எண்களாக இருக்குது. மேக்ஸிமம் இது நமக்கு டைரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, இல்லை இதுலேருந்து நமக்கு மாறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நமக்கு இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபுல் வின்னிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி இது மட்டும் கிடச்சிருந்தது, இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆல் போர்டில். ஆனால் நாளைக்கு அந்த தவறுகள் நடக்காமல் கண்டிப்பாக 4 ஆல் போர்டில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரிப்பீட்டட் நம்பர்ஸில் தான் ஆல் போர்டு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் நம்ம அதே நம்பிக்கையோடு தான் இந்த ஆல் போர்டு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருமா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 பார்த்துட்டு முடிவு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த எண்கள் தான். இந்த 4 எண்கள்லேருந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஒரு வெற்றியோடு முடிப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். முடிஞ்ச மட்டும் 268, 269 இந்த 2 எண்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெற்றி வரும். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.